நேர்ல உழவர் சந்தை பகுதியில் இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு பேங்க் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க வந்து இங்கே வர முடியாமல் அதனால் வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு முடிக்க கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது நாங்கள் டேனோட மூலமாகவும் கலெக்டரோட உத்தரவு முடியல, நாங்கள் வந்து இங்கேயே வந்து காய்கறியெல்லாம் வாங்கி 150 ரூபாய்க்கு பேக் பண்ணி பையோடு கொண்டு போய் அந்தந்த ஏரியாவில் டெலிவரி பண்ணுறோம். இதில் முனிசிபல் கமிஷனர் கிட்ட கேட்டிருக்கோம் எந்தெந்த ஏரியாவில் வேணும்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் பிரகாரம் நாங்கள் வந்து வண்டி ஹையர் பண்ணி அந்த 150 ரூபா அப்படியே அங்கே கொண்டு போய் கொடுக்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். நேற்று வந்து ஏற்கனவே 100 கொடுத்துருக்கு, பப்ளிக் கிட்ட நிறைய டிமாண்ட் இருக்குது, நிறைய பேர் கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 100 போட்டிருக்காங்க. சார், இங்கே அந்த உழவர் சந்தையில் அந்த காய்கறி கூட இதே மாதிரி கொடுத்தா கூட அந்த கூட்டம் அதுக்காக தான் சொல்லியிருக்கிறோம். ஃபார்மர்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம், அவங்க வந்து அவங்கவுங்க வண்டியில் லோட் பண்ணிவிட்டு எந்தெந்த ஊருக்கு வேணுமோ நாங்கள் பாஸ் கொடுக்குறது ரெடியாக இருக்கோம். நாங்கள் பாஸ் கொடுத்தோன்னா அந்த ஊரில் போய் அவங்க வித்துக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே கூட்டம் கம்மி பண்ணணும், தயவு செஞ்சு எல்லாமே இங்கே உழவர் சந்தையில் கூட்டம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே அந்த அந்த ஏற்பாடும் பண்ணிட்டுருக்கோம். சார், எந்த மாதிரியான ஏற்பாடுகள் இருக்குது தவிர ஜென்ரலாக வந்து குன்னூரில் பொறுத்த வரைக்கும் எங்கள் விவசாய சங்கம் இருக்காங்க, அங்கே எஃபிஜிஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து வண்டியில் காய்கறி லோட் பண்ணி ஒவ்வொரு வார்டாக போய் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் குரூப், தோட்டக்கலை துறை மூலமாக ப்ரொடியூஸ் பண்ண குரூப்ஸ் வந்து அவங்களே குன்னூர் பூரா அவங்களையும் பார்த்துக்கிறாங்க. கோத்தகிரிலையும் வந்து அது நடந்துகிட்ருக்குது. அவங்கவுங்க குரூப் வந்து அந்தந்த ஃபார்மர்ஸ் விளைவிக்கிற காய்கறியை வந்து அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற வார்டிலே கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஏற்பாடும் பண்ணிட்டுருக்கோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.